வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம், ஆனால் இந்த ஒரு பரிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். இந்த கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அந்யூன்யமாக கடைசி வரைக்கும் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு நோக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிணக்கு மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அவங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்க சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம், இல்லை அவங்களே கூட பண்ணலாம், இல்லைன்னா கணவன் தனியாகவும் மனைவி தனியாகவும் பண்ணலாம். பிரிஞ்சிருப்பாங்க சில பேர், அவங்களாம் ஒற்றுமையாக இருப்பதற்கான சில விஷயங்கள்லாம் சூப்பர். ஏன்னா இன்னைக்கு வாழ்றதே வாழ்க்கை சந்தோஷத்திற்காக மட்டும்தான். இந்த சந்தோஷம் நீடித்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. நாகத்துக்கு மட்டும் பாருங்களேன், எப்பேற்பட்டிருந்தாலும் அந்த அன்பின் சொரூபமாக எப்பொழுதும் பின்னி பிணைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட உயிராற்றலும் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாகமாக பின்னி பிணைந்து தான் வந்து எப்பொழுதுமே இருக்கும். அதேமாதிரி இரண்டு ஆண் பெண் உள்ளே இருக்கும் பொழுது அவங்களுடைய காதல், அன்பு, பாசம், பணிவு எல்லாமே இந்த ஈகோ டு ஈசி கோவா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணோம்னாலே சூப்பராக இருக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு வெள்ளிக்கிழமையில நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை அப்படியே கண்டினியூவாக பண்ணலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செவ்வரளி பூ அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும், அவ்வளோதான். யார் இப்போ யாருமே அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்காங்க, அவங்க செய்யறதுக்கு விருப்பம்னாலும் அவங்களுடைய தாய் தந்தையர், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அக்கா தங்கச்சி, ரத்த உறவுகள் செய்யலாம், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்யலாம். அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி யாரெல்லாம் செஞ்சாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். இல்லைன்னா கணவனுக்காகவும் மனைவி, மனைவிக்காக கணவன், இல்லைன்னா அம்மா அப்பா தங்கச்சி யார் வேணாலும் பண்ணலாம். ஆக நம்ம வந்து அந்த ராகு காலத்தில் நம்ம செவ்வரளி பூ கொண்டு நெய் தீபத்தை ஏற்றி அவன் மனசார அவன் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி. இதே மாதிரி நமக்கு மாங்கல்ய தடை இருக்கிறவங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க கூட இதை செய்யலாம். ராகு காலத்தில் என்றைக்குமே ராகு துன்பத்தை தராது, கேது துன்பத்தை தராது. ஒன்றோடு ஒன்று பண்ணிக்கிற அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமிங் மிஸ் ஆகும் போது சில சில அலைன்மெண்ட் மாறும். அந்த அலைன்மெண்ட்டை நம்ம நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயம்தான். இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாகர் சிலை இருக்கு இல்லையா, அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கோம் அப்படியே. இப்ப நேற்று இல்ல, ஆதி காலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து இது சூப்பரா செயல்பட்டு வந்திருக்கு. மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு சிலை வைக்கல, கண் பார்க்க கை செய்யும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம அந்த நாகர் சிலைக்கு நம்ம அப்படி பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. நவ கோள்களும் அங்கே பிரதிஷ்டைய சக்தி ரூபமாக இருப்பாங்க. அங்க போய் ராகு காலத்துல இந்த தம்பதிகள் நன்றாக இருக்க வேண்டும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், என்னோட பையன் நல்லா இருக்கணும், இந்த ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கமத்தை வச்சு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த செவ்வரளி பூ வைத்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் சிறப்பு சிறப்பு, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நல்ல ஒரு பரிகாரம். வாழ்க்கை சந்தோஷமாக நீரோட்டமாக நீண்டு நாடித்து சந்தோஷத்தோடு இருக்கணும்னா இதை செய்தாலே போதுமான விஷயம்தான். கண்டிப்பாக அந்த பிரிந்தவர்கள் சேர்வார்கள். நாகருடைய ராகு தான் கேது தான் சில விஷயங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தும். அவங்க கூட ஈகோவை உடைக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.